ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர் ஸ்பெஷல் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா, ரொம்பவும் சுவையான பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோங்க. நம்ம பெப்பர் சிக்கன் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ருப்போம், அதே டேஸ்ட்லேயே நம்ம வீட்டில் ஈஸியாக செய்யலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபோர் ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெப்பர் சிக்கன் செய்யறதுக்கு குறைவான பொருட்கள் இருந்தால் போதுங்க, ஈஸியாக செய்யலாம். இந்த வீடியோவில் நான் இடையடியே சொல்லக்கூடிய டிப்ஸ் இந்த ரெசிபி செய்யறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மிளகு பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுக்கு நான் 2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகம். இதை நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பேன் வச்சுருக்கேன், பேன் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இதில் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 2 வரமிளகாயை கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. மிளகாய் போட்ட பிறகு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை வதங்கின பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாங்க. வதங்கின பிறகு நம்ம பொடி பண்ணி வச்ச மிளகு சீரகத்தை போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஆயிலையும் மிக்ஸ் ஆகணும். இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேங்க. சிக்கனை இது கூட ஆட் பண்ணிடலாம். சிக்கன் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா கலரி விடலாங்க. இது ஆயில்லையே 15 நிமிஷம் வேகட்டுங்க. இப்போ 15 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்திருக்குது. தண்ணி எதுவும் சேர்க்காத ஆயிலையே வேக விடணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இறக்குற டைமில் மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக சுலபமாக நம்ம வீட்லேயே பெப்பர் சிக்கன் செஞ்சிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் ஃபோர் ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் வரேன். தேங்க்யூ.